ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் அப்படின்ற டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் நம்ம நிறைய பேர் மாடல் பண்ணும்போது சில மூமெண்ட் வந்து ப்ராப்பராக நம்மளால் கொடுக்க முடியாது ஓகேவா அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எப்படி வந்து ப்ராப்பராக மூவ் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியாது சில சமயங்களில் இந்த இஷ்யூவை நீங்களும் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் இந்த டேப் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை கூடவே பெல் லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே இம்மிடியேட்டாக உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே உடனே எப்போ ஷார்ட்கட் ஷார்ட் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ப்ராப்பராக இப்போ க்ளோபல் வியூவில் டீஃபால்ட்டாக இருக்கும் பிளண்டர் நம்ம ஓப்பன் பண்ணாலே குளோபல் வியூவில் தான் இருக்கும் இந்த குளோபல் அப்படின்றது என்ன மீனிங்னா இங்கே டீஃபால்ட் ஆக்சிஸ் இப்போ என்ன இருக்குது இங்கே வரும் கிரீன் கலரில் உள்ளது என்ன ஆக்சிஸ் சொல்லியிருக்கோம் ஒய் ஆக்சிஸ் சொல்லியாச்சு இங்கே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் டிஃபால்ட்டாக இருக்காது உங்களுக்கு நான் வேணுங்கிறதுக்காக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கிறேன் ஓகேவா இதுதான் குளோபல் ஆக்சிஸ் இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் குளோபல் ஆக்சிஸில் இருக்குது இங்கே குளோபல்னு இருந்தால் ஆப்ஜெக்டும் குளோபல் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்றது மீனிங் இதை வியூ பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கிஸ்மோ எனபிள் பண்ணிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் எல்லா ஆக்சிஸும் சேமாக இருக்குது நீங்கள் ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணுவோம் ட்ராக் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்ற டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா குளோபல் ஆக்சிஸில் உள்ள எக்ஸில் மூவ் ஆகும் எதனாலனா இங்கே குளோபுலு இந்த டாப்பில் செட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸை ஒய்யை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்யில் மூவ் ஆகும் இசட்னா இசட்டில் மூவ் ஆகும் ஓகேவா இதுதான் க்ளோபல் ஆக்சிஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறப்போறோம்னா அப்புறம் லோக்கல் ஆக்சிஸ் அப்படின்றத செக் பண்ண போகிறோம் இப்போ லோக்கல் ஆக்சிஸ்னால் என்னென்னா இந்த ஆப்ஜெக்டோட லோக்கல் ஆக்சிஸுக்கு வந்துடும் மாடல் ஓகேவா இதை எப்படி நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக குளோபல் ஆக்சிஸில் வச்சுக்குவோம் குளோபல் ஆக்சிஸில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறீங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் பேனாவில் இதோட லொக்கேஷனை ஓகேவா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது இப்போ நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு நம்ம லொக்கேஷன் தெரிகிறதுக்காக அடுத்து ஆரை ப்ரெஸ் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் குளோபல் ஆக்சிஸ் அப்படின்றது இருக்கிறதுனால டைரெக்டாக அதே ஆக்சிஸில் இங்கே ஆப்ஜெக்ட் வருது இப்போ நீங்கள் ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒயில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே குளோபல் ஆக்சிஸ் க்ரீன் கலரில் மூவ் ஆகும் நமக்கு இதோட லோக்கல் ஆக்சிஸில் மூவ் ஆகணும் இங்கே போய்ட்டு லோக்கல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா என்னாகும்னா அப்படியே இதோட லோக்கல் ஆக்சிஸில் வந்தோம் நம்ம டிஃபால்ட்டாக இந்த கீப் உறஞ்சிருந்த தெரியுமா இப்படி கட்டமாக வரைஞ்சிருந்தோம் அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டிகிரி வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேவா அப்போ எப்படி இருந்துச்சுன்னா இங்கே இந்த இடத்துல இது அது ஓகேவா இந்த பிளெயின்னு டாப் வியூவில் இருந்தது இது ஓகேவா ஜெட் டெரெக்ஷனில் இருந்துச்சு இது ரொட்டேட் ஆனோம்னா இதுதான் இதோட லோக்கல் ஆக்சிஸ் இப்போ நம்ம ஜியை ப்ரெஸ் பண்ணுவோம் ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இசட் டைரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட லோக்கல் ஆக்சிஸில் மூவ் ஆகும் ஓகே உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டோட லோக்கல் ஆக்சிஸில் மூவ் ஆகணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அப்ளிகேஷன் பற்றி சொல்லணும்னா எப்படி பண்ணலான்னா நீங்கள் இதை டெலீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரலாம் இந்த லோக்கல் ஆக்சிஸ் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு மாடல் ஒன்று பண்ணுறேன் ஏ கிளிக் பண்ணிக்கிறேன் ஒரு கியூப் க்யூப் ரெடி பண்ணியாச்சு எடிட் மோடு போகிறோம் எடிட் மோடு போயிட்டு ரைட் கிளிக் ரைட் கிளிக் பண்ணி சப்டிட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சப் சப்டிட் பண்ணிக்கலாம் டாப்பில் உள்ள செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் மேனிஃபோல்டை வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்லாட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மாடல் ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக இதில் ஸ்லைட் பண்ண முடியும் சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் ரொட்டேஷனில் இருந்தால் நம்மளால் எப்படி ரொட்டேட் பண்ண முடியுன்றதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஆர் க்ளிக் பண்ணுறீங்க ஆர் க்ளிக் பண்ணி லைட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ரொட்டேட் பண்ணிடுறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ரொட்டேட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ நீங்கள் டிஃபாலிட்டாக குளோபல் வியூவில் இருக்கும் குளோபல் வியூவில் இருக்கும் போது இதை ஸ்லைட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக உங்களால் லைன் அலைன் பண்ண முடியாது இது மூமெண்ட் இப்படி இருக்கும் ஓகேவா இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வியூ அப்படின்றது லோக்கல் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஆக்ஸிஸ் கிடைச்சிரும் நீங்கள் ப்ராப்பராக இந்த பாருங்கள் பர்ஃபெக்டாக உங்களால் அலைன் பண்ண முடியும் ஓகேவா இதுக்கு தான் இந்த வியூ ஆப்ஷன் யூஸ் லோக்கல் வியூ ஆப்ஷன் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு நார்மல் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண முடியும் நார்மல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிளைன் இருக்குன்னா அதுக்கு ஒரு இப்படி ஒரு பிளைன் இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்பண்டிகுலரான லைன் தான் நார்மல் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படியே பர்பண்டிகுலராக இருக்கணும் இதே வந்து ஒரு நாலஞ்சு பிளைன் செலக்ட் பண்ணும்போது அது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்படி இதில் எது நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மல்ன்றது இப்படி ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுதா இதுக்கு நார்மல் இதான் பர் பன்டிகுலர் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் நார்மல் அப்படின்றது சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ண உடனே பாருங்கள் நான் லைன் பண்ண அலைன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துடும் நார்மல் கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யலாமல் இப்போ ஈஸியாக நீங்கள் இந்த நார்மல் வியூ வச்சுட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி ட்ராக் பண்ணி இதை கொண்டுட்டு போக முடியும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை ரெடி பண்ண முடியும் ஓகேவா இந்த மாதிரி கொண்டு போயிட்டிங்க அடுத்து இன்னொரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சப்போஸ் இது டிஃபால்ட்டாக போது நான் உங்கள் குளோபல் வியூவில் இருக்கும் இதை நீங்கள் ஃப்ளாட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ எப்படி பண்ணலாம் அப்போ நீங்கள் நார்மல் அப்படின்ற ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டு இது ஆக்சிஸ் தானே ஸ்கேல் பண்ணுங்கள் இசர்ட்றதை ப்ரெஸ் பண்ணி அந்த லோக்கல் வீ நார்மல் ஆக்சிஸ் வந்துடும் நீங்கள் இப்படி அண்ட் கொண்டிக்க முடியும் ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் இந்த நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிறதில் கிம்பல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் பற்றி எனக்கு கிளியரான ஒரு ஐடியா இல்லை நான் ஃபியூச்சரில் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோ போகிறேன் நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டு வியூ அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த வியூவை பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம் டெலீட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணிக்கிறேன் இந்த வியூன்றது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லை இப்போ நம்ம பார்க்குற வியூவில் அந்த ஓரியன்டேஷன் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிஸ்மாவை எனபிள் பண்ண மறந்துட்டேன் இங்கே வியூவை பற்றி சொல்லணும்னா நம்ம பார்க்குற பிளைனை பொறுத்து அதோட ஆக்சிஸ் அமையும் ஓகேவா இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள் அந்த ஆக்சிஸ் மட்டும் அலைன்மெண்ட் மட்டும் மாறவே மாறாது இது எக்ஸ் ஆக்சிஸு இது ஒய் ஆக்சிஸு நமக்கு நேராக உள்ளது இசட் ஆக்சிஸ் அப்படின்றது தான் இந்த வியூ பிளேனோட பிரின்சிபல் ஓகேவா பாருங்கள் இது எங்கே ரொட்டேட் பண்ணாலும் இது எக்ஸு இது ஒய் நம்ம பார்க்குற டெப்த் தான் இசட் ஓகேவா இந்த மாதிரி ஆக்டிவேட்டில் இருக்கும் நீங்கள் இந்த வியூவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஜிஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்திங்கன்னா எக்ஸ் டேரக்ஷனு ஒய்னா ஒய் டேரெக்ஷனு இசர்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நேரில் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியாது ஓகேவா உங்களுக்கு உங்கள் ஃபேஷன் நோக்கி அது மூமெண்ட் இருக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஓகேவா பார்த்துட்டு இப்படி பாருங்கள் எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் போயிருக்கோம் கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கலாம் அடுத்து ஹோம் பேஜ் எழுத்துனிங்கன்னா எங்கே இருந்தாலும் ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு பக்கத்தில் ஃபிட் ஆகிடும் ஓகேவா இதுதான் வியூ பொறுத்த வரைக்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் இன்னொரு விதமாக இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ வளர்த்துனிங்கன்னா கேமரா வியூ வந்துடும் ஓகேங்களா கேமரா வியூ வரும்போது நீங்கள் குளோபல் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்படி தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் உங்களால் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஆனால் வியூன்ற டேபை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக அதோட ஆப்ஜெக்டை எங்கே வேணால் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெளியில் வந்துடுறேன் டெலீட் பண்ணிடலாம் அடுத்து வியூக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னா கர்ஷர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஷிப்டியை கிளிக் பண்ணி ஒரு க்யூபேர்ட் பண்ணிக்கிறேன் கர்சருன்றது என்னென்னா கர்சரோட ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் வந்துடும் உதாரணத்துக்கு கர்சரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க டாப் வியூவில் பார்த்தோம்னா என்ன ஆகும் கர்சரோட வியூ எப்படி இது ஒய்யு இது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ அந்த கர்சரில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூம் பண்ணாலும் கர்சரோட சேம் சைஸ் தான் இருக்கும் இது வந்து எக்ஸு இது ஒய் டாப்பில் உள்ளது இசட் ஓகேவா இந்த கர்சரை வியூ போட்டு வச்சுட்டு இந்த கர்சரை சூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா வியூக்கு ஏற்ற மாதிரி இது அலைன் ஆயிடும் அங்கே பாருங்கள் இதோட ஓரியன்டேஷன் மாறிட்டா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் இது ஒய் இது எக்ஸு உங்கள் நேரில் நேரில் இது தான் டெப்த் வந்து இசர்ட்டு உங்களுக்கு நேராக உள்ள ஆக்சிஸ் ஓகேவா அப்படியே மாறிடும் ரைட் கிளிக் பண்ணி கர்சர் டு த ஆர்ஜின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்னாப்பில் கர்சர் டு த வேர்ல்ட் ஆர்ஜின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் கிடச்சிரும் இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை ரொட்டேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இங்கே இருக்க வர சைடில் உள்ள ஆப்ஷனில் வியூ போயிடுங்க வியூவில் த்ரீ டி கர்சருக்கும் கீழே உள்ள மூமெண்ட் கொடுக்கணுன்னா இந்த மூமெண்ட் கொடுத்துங்க ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் மாறும் ஓகேவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்சரை யூஸ் பண்ணி நீங்கள் மாடல் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாக ஒரு ஆக்சிஜன் ரெடி பண்ணிக்க முடியும் ஓகேவா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறமா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது டை கிளிக் ஸ்னாப் கர்சர் த பெல்ட் அர்ஜின் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஷிஃப்டியே கிளிக் பண்ணிக்கிறோம் மேலே என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஒரு சிலிண்டர் வச்சுக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் க்ளோபில் வச்சியாக மறந்துடாதீங்க சம்டைம்ஸில் ப்ராப்ளம் ஆகும் இப்படி இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிளைன் மேலே இப்படி ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த கிஸ்மோருக்கு பாருங்கள் இந்த பிளைனாக வச்சு இது ஆக்சுவலாக ஒய் எக்ஸ் பிளைனு அதனால் நீங்கள் ஈஸியாக டாப் பிளைனில் நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்துக்க முடியும் இதே சம் கேஸஸில் அதாவது என்ன கேஸ்னால் இது ரெண்டையும் ஷிஃப்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ரொட்டேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் லைட்டாக ஒய் டெரெக்ஷனை பொறுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டோம் இப்போ குளோபல் ஆக்சிஸ்ல இருக்குது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த சிலிண்டரை இந்த பிளைனோட பிளைன் மேலே ட்ராக் பண்ணணும் அதாவது மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டாக இருக்காது நீங்கள் நினைக்கலாம் சம்டைம்ஸில் லோக்கல் வியூ யூஸ் பண்ணி நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ லோக்கல் வியூ வச்சு பண்ண முடியுது ஓகேவா சம் கேசஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி ஆல்ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவீங்க இப்போ லோக்கல் வியூ வந்து என்னாகும் குளோபல் ஓரியன்டேஷனுக்கு மேட்ச் ஆகிடும் ஓகேவா அதாவது குளோபலாக உள்ள எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் அலைன் ஆகிடும் இந்த டைமில் உங்களால் இந்த பிளைனில் ட்ராக் பண்ண முடியாது ஓகேவா இது மாதிரி கேசஸில் எப்படி இதை ரிசால்வ் பண்ணலான்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இதோட இதோட லோக்கல் ஆக்சிஸ் நமக்கு தேவையான மாதிரி இருக்குது ஓகேவா இந்த ஆக்சிஸை பர்மனண்ட்டாக நம்ம மேக் பண்ணணும் ஓகேவா மேக் பண்ணிவிட்டு அதை எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் இதே ஆக்சிஸ் வந்துடும் அதை வச்சு நம்ம டிராக் பண்ணிடலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கே வந்துடுறோம் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் க்யூ ட்ரிபிள் க்யூ கொடுத்து என்டர் பண்ணிடுறேன் இப்போ என்ன ஆகுனா இந்த ஆக்சிஸை வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ஆக்சிஸாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணாலும் அதே ஆக்சிஸ் இங்கே உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும் இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணிக்க முடியும் இந்த ஆக்ஸிஸோட இந்த ஆர்ஜின் வந்து இங்கே சென்டருக்கு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள் செட் ஆர்ஜின் கொடுங்க ஆர்ஜின் டூ ஜியாமட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நீங்கள் இந்த பிளைனை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு அலைன் ஆகும் ஓகேவா இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஹாவ் எ கிரேட் டே தேங்க்யூ